நலிவுற்ற நாயகன் நலமுடன் விண்ணேறி தமிழக மண் வந்து சேர்ந்தான். தெளிவற்று சென்றவன் தெளிவுடன் வரும் காட்சி பொன்னான காட்சி. படுத்துக் கொண்டே அரசு கட்டிலில் ஜெயித்தவர்களில் முதன்மையானவர் பொன்மனமும் பொன்னுடலும் கொண்ட பூ உலக மன்னன் மருதூர் கோபாலகிருஷ்ணன் ராமச்சந்திரனையே சாரும். மூன்றாவது முறையாக தமிழக முதல்வராக பதவி ஏற்க ஆளுநர் மாளிகையை அடைகிறார். சரித்திர புருஷனின் சகாப்தம் இங்குதான் தொடங்குகிறது. இத்தனை கோடி மக்களை கவர்ந்த புரட்சி தலைவர் இலங்கையில் உள்ள கண்டியில் மருதூர் கோபாலமேனன் அவர்களுக்கும் சத்யபாமா அவர்களுக்கும் 1917 சுவாமி நட்சத்திரத்தில் மருதூர் கோபால ராமச்சந்திரன் என்னும் எம்ஜிஆர் அவர்கள் பிறந்தார். எம்ஜிஆர் அவர்களின் பாட்டனார் நல்லேப்பள்ளி அங்கராத்து சங்குண்ணி வலிய மன்னாடியார். 3 வயதாகும் பொழுது அவரது பெற்றோர்கள் தாயகம் திரும்பி கும்பகோணத்தில் குடியேறினர். தந்தையார் மறைவுக்கு பிறகு நாடக உலகில் புகுந்து 1936 தனது 19வது வயதில் திரைப்பட வாழ்க்கையை தொடங்கினார். சதி லீலாவதி படத்தில் நடிக்க தொடங்கி 1978 வரை சுமார் 43 ஆண்டுகளில் 136 திரைப்படங்களில் நடித்தார்கள். எம்ஜிஆர் அவர்களின் முதல் மனைவி பார்கவி தங்கமணி, அவர்களுக்கு பிறகு 2வது துணைவியாராக குழல்மந்தம் என்ற ஊரை சேர்ந்த அம்முக்குட்டி சந்தானவதி அவர்களை கைத்தளம் பற்றினார். சந்தானவதி அம்மையார் 1962 மறைந்துவிடவே தன்னுடன் சில படங்களில் நடித்தவரான ஜானகி அம்மையார் அவர்களை மணந்து கொண்டார் எம்ஜிஆர். இவரது திரைப்பட வாழ்க்கையில் கதாநாயகனாக நடித்த திரைப்படங்கள் அனைத்தும் வெற்றி முகத்தை எட்டியது. இவரது திரைப்படங்கள் காலத்திற்கு மாறுபட்ட புதுமையும் வீர சாகசங்களையும் நல்ல கருத்துள்ள கதையோட்டங்களையுமே கொண்டுள்ளது. மலைக்கள்ளன் படம் இவருக்கு திரையுலக வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை தந்தது. இவர் படங்களில் நடிக்கும் போது இவரது நடிப்பால் கதையின் பாத்திரங்கள் மெருகேறி வெற்றி படங்களாக அமைந்தன. இவரது வாழ்வீச்சு, குதிரை ஏற்றம், சிலம்பம், ராஜ நடை, உடை, பாவனைகள் அனைத்தும் எம்ஜிஆர் என்ற தனி மனிதனை மக்கள் நாயகனாக்கி மக்கள் திலகமானார். இவருடன் நடிக்காத கதாநாயகிகளோ குணச்சித்திர நடிகர்களோ கிடையாது. இவர் படத்தில் நடித்தால் தனக்கு பெயர் கிடைக்கும் என்று ஏங்கி கிடந்தோர் எண்ணில் அடங்கார். எடுத்தாலும் எம்ஜிஆரை வைத்து படம் எடுக்க வேண்டும், இல்லையே இவருக்காக காத்திருக்க வேண்டும் என்று இவர் அசைவுக்காக இவரை வட்டமிட்டோர் கணக்கில் அடங்கார். மக்கள் திலகம் படம் வெளிவரும் என்று சொன்னால் எப்பொழுது வரும் என்று ரசிகர்கள் கூட்டம் பெருகிக் கொண்டே வரும். இவர் படங்களில் வெற்றி சூறாவளியும் மிஞ்சிவிடும். இவர் ஒரு சகனகலா வித்தகர். இவர் ஒரு நடிகர், இசைக்கலைஞர், வீர சாகசங்களில் தேர்ந்தவர், நாட்டிய ஆசான், கதாசிரியர், இயக்குனர். இதனும் மேலாக இவர் உன்னத தயாரிப்பாளரும் கூட. தென்னக திரைவானில் முதலில் வெளிவந்த வண்ணப்படம் இவர் கதாநாயகனாக நடித்த சேலம் மாடர்ன் தியேட்டர் சாரின் அலிபாபாவும் 40 திருடர்களும் தான். இவரது ரசிகர்கள் தன் உயிரையும் பொருட்படுத்தாது குருதி சொட்ட சொட்ட முதல் காட்சியை பார்ப்பதிலே பேரானந்தம் அடைவார்கள். இவரை செல்லமாக பாத்தியார் என்று அழைப்பார்கள். ரிக்ஷாக்காரன் படத்தில் நடித்ததற்காக பாரத் பட்டம் பெற்றார். எம்ஜிஆரின் வாழ்க்கையில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய திருப்பு முனை சாண்டோ சின்னப்பதேவர் தயாரித்த அண்ணாவின் பேனாவில் உருவான தாய்க்கு பின் தாரம். அதைத் தொடர்ந்து சமூக சித்திரங்களிலேயே சிறந்த கதாநாயகனாக வலியுறுத்தி காட்ட முடிந்தது. சரித்திர படங்கள்தான் என்பதை விட்டு சமூக படங்கள் மக்களை கவர தொடங்கிய ஒரு காலநிலை உருவானது. தான் முதன்முறையாக இரட்டை வேடம் ஏற்று நடித்த
நாடோடி மன்னன் இவரது திரைப்பட சரித்திரத்தில் ஒரு மைல்கல்லாக அமைந்தது. திரைப்பட வாழ்க்கையோடு அரசியல் வாழ்க்கையும் ஒன்றி பிணைந்து காங்கிரஸ் இயக்கத்தை சார்ந்த இவர் பெரியாரின் திராவிட கொள்கையில் ஈர்க்கப்பட்டு அண்ணாவின் அன்பு தம்பியானார். அவர் இதயக்கனியானார். அண்ணாவின் மறைவுக்கு பிறகு அரசியல் கருத்து வேறுபாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து பிரிந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கத்தை உருவாக்கினார். உலக சரித்திரத்தில் கட்சி ஆரம்பித்த 3 ஆண்டுக்குள் ஒரு நாட்டின் ஆட்சி பொறுப்பை ஏற்று தமிழக முதல்வராக பொறுப்பை ஏற்று நல்லாட்சி புரிந்து வந்தார் புரட்சி தலைவர் பொன்மன செம்மல் டாக்டர் எம்ஜிஆர். தனது இளமை காலத்தில் உடைக்காகவும் உணவுக்காகவும் இன்னல் உற்றது போல் தனது ஆட்சியில் சின்னஞ்சிறு சிறார்கள் அவதியூறக்கூடாது என்று சத்துணவு திட்டத்தையும் சீருடை திட்டத்தையும் நல்வாழ்வு திட்டத்தையும் கொண்டு வந்து செவ்வனே நிறைவேற்றி வந்தார். உலக தலைவர்களுடனும் பாரத தலைவர்களுடனும் நல்லுறவு கொண்டிருந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அன்னை இந்திராவின் பலமான மத்திய ஆட்சிக்கு கை கொடுத்தார். இந்திய துணைக்கண்டத்தின் 70 கோடிக்கு மேல் இருக்கிற மக்களின் பிரதிநிதியாக திருமதி இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் இந்த முடிசூட்டு விழாவிலே கலந்து கொள்கிறார்கள் என்றால் நாம் பெருமையும் கோரிப்பும் மகிழ்ச்சியும் அடைய நிறைய காரணங்கள் இருக்கின்றன. தன் வாழ்நாளில் சீரிய திட்டங்கள் பலவும் நிறைவேற்றவும் இன்றைய குழந்தைகள் எதிர்கால மன்னர்கள் என்று உணர்ந்து அவர்களை சீர்தூக்கவும் எளியோர்களுக்கும் முதியோர்களுக்கும் வாழ்வளிக்கவும் தன் பதவியை பயன்படுத்திக் கொண்டார். தான் திரைப்படங்களில் சொல்லி வந்த சீரிய கருத்துக்களை செயலில் காட்டி வந்தார். நாடக உலகில் கால் முறிந்த போதும் நடிப்புலகில் குண்டடிப்பட்ட போதும் அரசியல் உலகில் வந்த போது உடல் கெட்ட போதும் எமனோடு போராடி 3 முறையும் உயிர் பெற்று வந்தார். இடையில் உடல் நலக்குறைவு ஏற்பட்டு சென்னை அப்போலோ மருத்துவமனையிலும் அமெரிக்க ஐக்கிய நாட்டிலும் மருத்துவம் பார்த்தார். தன் நடிப்பாலும் பேச்சாலும் ஆற்றலாலும் அறிவாலும் தமிழ் மக்களை கவர்ந்த மன்னனின் நா பேச மறுத்தாலும் தமிழகமே ஒன்று திரண்டு ஆண்டவனிடம் பேசியது. இது இவர்பால் மக்கள் கொண்ட பற்றை உலகம் அறிந்தது. நலிவுற்ற நாயகன் நலமுடன் விண்ணேறி தமிழக மண் வந்து சேர்ந்தான். பொலிவற்று சென்றவன் பொலிவுடன் வரும் காட்சி பொன்னான காட்சி. படுத்துக் கொண்டே அரசு கட்டிலில் ஜெயித்தவர்களில் முதன்மையானவர் பொன்மனமும் பொன்னுடலும் கொண்ட பூ உலக மன்னன் மருதூர் கோபாலகிருஷ்ணன் ராமச்சந்திரனையே சாரும். 3வது முறையாக தமிழக முதல்வராக பதவியேற்க ஆளுநர் மாளிகையை அடைகிறார். சரித்திர புருஷனின் சகாப்தம் இங்குதான் தொடங்குகிறது. ஒரு மனித மகா புருஷனின் மனவலிமை எவ்வளவு இருக்க வேண்டும் என்று இங்குதான் உணர்த்துகிறார். ஏழ்மையில் பட்ட கஷ்டங்களும் நடிப்புலகில் பெற்ற வெற்றிகளும் அரசியலில் பெற்ற காட்புணர்ச்சிகளையும் விதியின் பயனையும் ஒன்று சேர்த்து மனவலிமையுடன் தன்னை நாட்டுக்காக அர்ப்பணிக்கிறார். பல்வேறுபட்ட துறைகளின் முன்னேற்றத்தில் பங்கேற்றார். தமிழ் ஆதித்தம் சிலை திறப்பு, தமிழக வளர்ச்சியில் இவர் காட்டிய விறுவிறுப்பு,
வளர்ச்சியில் இவர் பாங்கு அனைத்தும் தமிழ்நாட்டோடு இந்தியாவின் மறுமலர்ச்சிக்கு வழிவகுத்தது. கொள்கை பிடிப்பும் குழந்தை மனமும் அன்புக்கு அடிப்பணியும் இந்திய பிரதமர் ராஜீவ் காந்தி இந்திய இலங்கை ஒப்பந்தத்திற்கு இம்மாபெரும் புருஷன் இன்றைய அரசியல் ராஜதந்திரி எம் ஜி ராமச்சந்திரனே என்று புகழாரம் சூட்டுகிறார். Without the deep understanding that he has shown, we could not have achieved this agreement. அவருடைய ராஜதந்திரம் இல்லாமல், அவருடைய தீர்க்க தரிசனம் இல்லாமல், அசையாத தூண்போல நின்று நமக்கு அவர் அளித்த ஆதரவு இல்லாமல், சங்கடமான காலகட்டத்திலே நமக்கு அவர் காட்டிய அனுபவம் இல்லாமல் இந்த உடன்பாடு ஏற்பட்டிருக்க முடியாது. It is his patriotism and his support which has made this possible. அவருடைய தேசபக்தியும் அவருடைய ஆதரவும் தான் இந்த உடன்பாடை வெற்றிகரமாக நாம் காண முடிந்ததற்கு வழி. And needless to say, I am talking about your Chief Minister, Indira Ramachandran. நான் யாரை குறிப்பிடுகிறேன் என்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். உங்களுடைய முதலமைச்சர் திரு எம்ஜிஆர் அவர்களை நான் குறிப்பிடுகிறேன். தமிழன் ஒருவன் இந்திய ஜனாதிபதியாக வர வேண்டும் என்று விரும்பிய ஒருவருக்கு ஜனாதிபதியின் அரவணைப்பு. இந்தியாவின் சிற்பி, ரோஜாவின் ராஜா, நேரு பெருமானின் சிலை திறப்பு விழா, அவர் பேரன் ராஜீவ்காந்தியின் கரத்தாலே நடத்திய மாட்சி, இதுவே தமிழகத்திற்கும் இந்தியாவிற்கும் எம்ஜிஆர் கலந்து கொண்ட இறுதி காட்சி.